அந்த கோகிலா படத்தில் அண்ணன் கமல் அவர்களோட ரோஜா, ரமணி மற்றும் ஷோபா இந்த நாலு பேர் தான் நடித்தோம். அதில் ஒரு சின்ன உண்மையான சம்பவம் அது உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்றைக்கி முதல் ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ராமா ட்ரூப் தெனக்கான்னு ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் பிவி காரன் திரு அமைச்சூர் ட்ரூப்பில் இருந்த காலேஜ் பீரியட்லேயே அந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் பை த வே அந்த படத்துக்கு தாடி விட்டுருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ தான் தாடி விட்டுருக்கேன். எப்படி தாடி இருக்கேடா வாடா நம்மளெல்லாம் போய் போயிட்டுருக்கோம் ஒரு படத்துக்கு நீயும் ஏன் நடிக்கக்கூடாதுன்னாங்க. சக்கன் வண்டி ஏறி போயாச்சு 18 வயசு 19 வயசுன்ற மாதிரி. ஸோ அந்த வயசு போனதுக்கப்புறம் அப்போல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் மந்த்து இங்கேருந்து பவன் மகேந்திரா சார், கமல் சார், ஷோபா, ரோஜனமணி எல்லோரும் பெங்களூர் வந்திருக்காங்க. எனக்கு தெரியவே தெரியாது. 3-4 நாள் ஷூட் பண்ணியிருக்காங்க வெயிட்டிங். எனக்காக தெரியாது. எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க லேண்ட்லைனில். அப்போல்லாம் இந்த மாதிரி மொபைல் சர்வீஸ் இல்லை. இந்த லேண்ட்லைனில் கூப்பிட்டு போகும்போது எனக்கு நான் எங்கேயோ காராப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளே ஷூட்டிங், அங்கே ஒரு ஃபோன் கனெக்ஷன் இல்லை, ஒன்றுமே இல்லை. எனக்கு தகவல் வந்து டெலிகிராம் மூலமாக வந்து நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 டேஸ் ஆகிடுச்சு. 4 டேஸில் இங்கே வர பார்த்தா பயங்கரமாக வார்ஃபீல்டு மாதிரி இருக்குது லொக்கேஷனில். ஏன்னா அப்போது மிகப்பெரிய பாப்புலர் அப்போவும் இப்போவும் கமல் சார். அப்போது வந்து அவரோட கால் ஷீட் வந்து கிடைக்கிறதே கஷ்டம். அவரோட கால் ஷீட் மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு சின்ன விஷயம் பால மகேந்திரா சாருக்கும் அசோசியேட் டைரக்டர் சிவானந்த் சாருக்களுக்கெல்லாம் இருக்கும். எனக்கு என்னென்னா எனக்கு தெரியாதுங்கிற ஒன்று தான், ஐ வாஸ் இக்னரண்ட். அப்போ எல்லோரும் கோச்சிக்கிட்டு ஏன் இப்படி பண்ணேன் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்தேங்க. அப்புறமா கமல் சார் வந்தார், ஆஸ் எ எல்டர் பிரதர் வந்து கேட்டார், எங்கே போயிருந்தீங்க என்னாச்சு? அப்போ நான் சொன்னேன், இந்த தெரியல சார், இன்னொரு படம் ஷூட்டிங்கும் முதல் படத்துலேயே இன்னொரு படம் வந்திருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயந்தான். பட் மேக் ஷூர் யூ ஹாவ் த ஒன் டைரி கால் ஷீட்னு இருக்கும், நீ தான் கேட்கணும், உனக்கு வந்து சொல்லணும்னு. இல்லை சார் அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கும். யூ மேக் ஷூர் தட் யூ ரைட் டவுன் த கால் ஷீட்ஸ் ஆஃப் எனி ஃபிலம். அப்போது நீ கிளாஷ் பண்ண கால் ஷீட் டேட்ஸு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படிலாம் சொல்லி சொன்னார். அது அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஐ ஆம் ஸோ ஹாப்பி கமல் சார் அன்னைக்கு எனக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் இது சொன்னதில் எனக்கு பெருமை இருக்குது.